தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 பிப்ரவரி 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவை ஒட்டி காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது. இது மெல்ல மிக மெல்ல மேற்கு நோக்கி நிலநடுக்கோட்டை ஒட்டியே நகர இருக்கிறது. இதனிடையே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதாவது மடகாஸ்கர் பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கிற தீவிர புயல் என்று சொல்வதை விட மிக தீவிர அதிதீவிர சூப்பர் புயலாக போய் மடகாஸ்கர் நெருங்க இருக்கிற அந்த நிகழ்வு வந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு எப்பொழுதும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வராது. அது மடகாஸ்கர் ஆப்பிரிக்க பகுதியை நோக்கியும் மொரிஷியஸ் பகுதியை நோக்கியும் விலகி செல்ல இருக்கிறது. மொரிஷியஸுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் கொடுக்காவிட்டாலும் மடகாஸ்கர் பகுதிக்கு நெருங்கி செயலிழந்து வெள்ளப்பெருக்கையும் கரை கடந்தால் பாதிப்பையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர அது நமக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த நிகழ்வு வடதுருவ குளிரலையை அதாவது பசிபிக் பெருங்கடல் வழியாக தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வியட்நாம் கம்போடியா நாடுகள் வழியாக வரக்கூடிய காற்றை ஈர்க்கிறது. இருந்த போதிலும் இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதாவது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் வழியாக அந்த காற்றை கொண்டு வந்து தெற்கு நோக்கி அனுப்புவதற்கு ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக நிலநடுக்கோட்டை ஒட்டி இலங்கைக்கு தெற்கே அமையக்கூடிய காற்று சுழற்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் தென்கரையோர பகுதி அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள், சற்று உள்ளே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் உள்பகுதி, இங்கெல்லாம் மலைப்பகுதிகள் மாஞ்சோலை உள்ளிட்ட கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மலைப்பகுதி மற்றும் கன்னியாகுமரி கேரள எல்லையோர மலைப்பகுதி மற்றும் திருநெல்வேலி கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேல் அது லேசான மிதமான மழையாக இருக்கும், பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல. புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் வானம் கருமேகம் சூழ்ந்து தூறல் துளிக்கு சாதகமாக இருக்கும். நனைக்கு மழை ஒரு சில இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. லேசான மழை, லேசாக ஒரு மழை, நனைக்கு மழை, அது ஒரு இரு இடங்களில், அதாவது இத்தனை பெரிய மாவட்டங்களில், அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் இங்கே எங்கேயாவது பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிதமான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அச்சப்பட வேண்டாம். வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் குழப்பமான வானிலையும் மேகமூட்டத்தையும் தூறலையும் அவ்வப்பொழுது எங்கேயாவது நினைக்கிற மழைப்பொழிவையும் கொடுத்தாலும் பாதிக்கும் மழைப்பொழிவாக அமையாது. அந்த வானிலை, குழப்பமான வானிலை 25ஆம் தேதி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆக வரக்கூடிய அந்த நிகழ்வு அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வரக்கூடிய நிகழ்வு வடதுருவ குளிரலையை ஈர்ப்பதன் காரணமாக கட்டுப்பாட்டு அமைப்பாக இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி அமைந்து கொண்டு காற்றை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் வழியாக இலங்கை வழியாக குமரி கடல் வழியாக தெற்கு நோக்கி வழி நடத்தக்கூடிய அமைப்பாக அமைந்து கொண்டு மழைப்பொழிவை தென் கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடலோர பகுதிகளுக்கும் ஆங்காங்கே நனைக்கு மழை தூறல் மழைப்பொழிவை வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும், 22 வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு, 23, 24, 25ஆம் தேதிகளில் குழப்பமான வானிலை ஆக தெளிவாக ஒரு பிரைட் ஆகிடாது. ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டு மேகமூட்ட வானிலையை கொடுத்து கொண்டு இருக்கும்.
அது வரைக்கும் அதிகாலை பனிப்பொழிவு இருக்கும். அதாவது வரக்கூடிய 18ஆம் தேதி வரைக்கும் அதிகாலை பனிப்பொழிவு, பிறகு மேகமூட்டம், பிறகு வெயில், தெளிவான வானம், வெயில், பிறகு முன்னிரவிலே தெளிவான வானம், நள்ளிரவுக்கு பின் மூடுபனி தொடங்கி அதிகாலையில் காலையில் மூடுபடி, பிறகு மேகமூட்டம் என வரக்கூடிய 18ஆம் தேதி வரை இருக்கும். 18ஆம் தேதிக்கு மேல் மேகமூட்டம், அதாவது பனிப்பொழிவுக்கு பிறகு வரக்கூடிய மேகமூட்டத்தோட அளவு கூடுதலாக இருக்கும். அது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியில் கூட, டெல்டா மாவட்டத்தின் கரையோர பகுதிகளிலையும் தென் கடலோர பகுதிகளிலையும் அது தூறல் மழை பொழிவை கொடுக்கலாம். 19லிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் கண்டிப்பாக லேசான மழையோ அல்லது நனைக்கு மழை ஆங்காங்கேயோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 22ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் மேலும் உள்பகுதியாம் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, தென்காசி, மதுரை மாவட்டத்தின் தெற்கு பகுதி, தேனி மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தூறல், குழப்பமான வானிலை, நனைக்கு மழை, ஓரிடங்களில் லேசான மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக மழைன்னா எங்கே இருக்கும்னா தென் கடலோரம், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு தூறல் நனைக்கு மழை ஆங்காங்கே அவப்படுது. பெரும்பாலும் காலை 10 மணிக்கு மேல் மாலை 4 மணிக்குள்ளே இருக்கும். இந்த அந்த 19லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அதிகாலையில் மூடுபனி, குளிர் வானிலை எல்லாமே இருக்கும். இதில் 19லேருந்து 22ஆம் தேதி மதியம் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகி வரும். ஆகவே 19லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும், 19லிருந்து 25க்குள் அறுவடை செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் 19லிருந்து 22ஆம் தேதி தான் கொஞ்சம் கூடுதல் குழப்பம். அந்த நாளில் அறுவடை வைத்திருப்பவர்கள் முடிந்தால் 18ஆம் தேதி அறுவடை செய்யுங்கள். 18ஆம் தேதிக்குள் இல்லாவிட்டால் அச்சப்பட வேண்டாம். 23ஆம் தேதிக்கு பிறகு, அதுவும் 25ஆம் தேதி வரைக்கும் குழப்பம் இருக்கும், 26ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம். ஆகவே 26ஆம் தேதிக்கு பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். முடிந்தால் 19, 20, 21 தேதிகளில் அறுவடை வைத்திருப்பவர்கள் நனைக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 18ஆம் தேதி அறுவடை செய்யுங்கள். முடியாவிட்டால், முதிராவிட்டால், பக்குவம் அடையாவிட்டால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். 25ஆம் தேதிக்கு பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை. கடலூர் வரைக்கும் தான் இந்த குழப்பமான வானிலை, அரியூர் பெரம்பலூர் வரைக்கும் என்ன அரியலூர் வரைக்கும் குழப்பமான வானிலையை கொடுக்கும், திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு வரைக்கும் குழப்பமான வானிலையை கொடுக்கும், அதேபோல் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி வரைக்கும் குழப்பமான வானிலையை கொடுக்கும். பிற இடங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை. மேகம் சூழலாம், குழப்பமான வானிலை இருக்கலாமே தவிர தூறல் கூட வாய்ப்பில்லை. வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகள்லாம், உள் மாவட்டங்கள் எல்லாம் தூறல், நனைக்கும் மழை, குழப்பமான வானிலை என்பது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வரக்கூடிய நாட்களில் வானிலை மாற்றங்கள் எதிலும் இருக்கிறதா, தூறல் நனைக்கும் மழை என்பது மழையாக மாறுகிறதா, அல்லது தூறல் நனைக்கும் மழை என்பது குழப்பத்துடன் நிறைவடைந்து விடுமா, இவையெல்லாம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. இன்றைக்கு தேதி 14, ஆக 19ஆம் தேதி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகவே இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. 5 நாட்களுக்குள் மாறுதலுக்கும் உட்பட்டது தான் மழையான தூறல் என்பது நனைக்கும் மழையாக மாறலாம், குழப்பம் என்பது தூறலாக மாறலாம், தூறல் என்பது மேகமூட்டத்துடன் போகலாம். ஆகவே எல்லாமே இருக்கிறது இதில். ஆகவே நான் முன்னெச்சரிக்கைக்காக தான் இப்போ முன்னாடியே நம்ம இதை சொல்கிறோம். வானிலை கூட இணைந்திருக்கணும். அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய 19, 22 செய்யக்கூடிய அறுவடை விவசாயிகள் 18 செய்வது நலம் என்று தெரிவிப்பதற்காக இந்த அறிக்கையை தவிர தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம். பெரிய அளவில் எந்தவித பாதிக்கும் அடைப்பொழிவெல்லாம் இல்லை. தூறல் நினைக்கலாம் அவ்வளவுதான் என்பதை அறிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழைனா பிற மாவட்டங்களுக்கு எப்பொழுது என்று கேட்கலாம். மார்ச் 15 தேதிக்கு மேலே இருக்குது, பார்க்கலாம். அந்த மார்ச் 15 தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வெப்பச்சலன மழை கண்டிப்பாக, வெயிலும் வெப்பச்சலன மழையும் கூடுதலாக இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்தே இருங்கள் அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.